அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டம் மேக்ஸ்ல ரேஷனல் நம்பர்ல சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர் அதான் பார்க்க போறோம். சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்னாலும் சப்ராக்ஷன் ஆஃப் ஃபிராக்ஷன் அப்படினாலும் ஒண்ணுதான். பிகாஸ் ஆஃப் ரேஷனல் நம்பரோட ஜெனரல் ஃபார்மேட் a/b, ஃபிராக்ஷனோட ஜெனரல் ஃபார்மும் a/b அப்படிதான் இருக்கும். சோ அதனால தான் டாபிக்ல சப்ராக்ஷன் ஆஃப் ஃபிராக்ஷன் எழுதிட்டு பிராக்கெட்ல ரேஷனல் நம்பர்ஸ்னு கொடுத்துருப்பேன். சரி, ஃபிராக்ஷன பொறுத்தவரைக்கும் சப்ராக்ட் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு டைப் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் லைக் ஃபிராக்ஷன், another one unlike fraction. Like fraction means denominators are same, unlike fraction means denominators are different. இப்போ ரெண்டு இதுமே நம்ம சம் ஒரு மாடலிசம் பாப்போம். லைக் ஃபிராக்ஷன் அப்படினா இந்த மாதிரி டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கணும். இப்படி இருந்துச்சுனா நம்ம ஆட் பண்றது சப்ராக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணுவோம் அப்படினா கீப் தி சேம் டினாமினேட்டர், அந்த டினாமினேட்டர் அப்படியே வச்சிட்டு நியூமரேட்டர் மட்டும் சால்வ் பண்ணிக்குவோம். அது ஆட் பண்றதுனா ஆட் பண்ணிக்குவோம், சப்ராக்ட் பண்றதுனா சப்ராக்ட் பண்ணுவோம். சோ -12 இருக்கு, இந்த மைனஸ் இங்க வந்துரும், 9 17 அப்படியே இருக்கும். -12 -9 ரெண்டுமே சேம் சைனா இருந்துச்சு அப்படினா அந்த நம் சைன் அப்படியே வச்சிட்டு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி எழுதிரணும். 12 9 21 -21 ஆன்சர் வரும். அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நீங்க 12 ரூபா கடன் வாங்கிருக்கீங்க, திரும்ப 9 ரூபா கடன் வாங்கிருக்கிறோம் அப்படின்னா மொத்தமா எவ்வளவு கடன் திருப்பி தர வேண்டியது இருக்கும்? -21 -21. சோ இந்த மாதிரி தான் ஆட் சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். இவ்வளவுதான் ஆன்சர், ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் லைக் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறப்ப. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு 1 மார்க் ரேஞ்சில தான் இருக்கும். சரி, அன்லைக் ஃபிராக்ஷன் பார்ப்போம். சப்ராக்ட் -8/44 ஃப்ரம் -17/11. எதிலிருந்து எதை சப்ராக்ட் பண்ண சொல்றாங்கன்னா -17/11 ல இருந்து. லாகன் வந்துங்க -17/11 -8/44. புரிஞ்சுங்களா? ஓகே, இந்த சம்ம ரெண்டு டைப்பா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இத சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சால்வ் பண்ணலாம். இல்ல அப்படியே வச்சிட்டு சால்வ் பண்ற சிம்பிளிஃபை எல்லாம் பண்ணல அப்படினாலும் பண்ணலாம். இல்ல வந்து காமனா ஏதாவது நம்பர் இருக்கு அப்படினா பண்ணலாம். ரெண்டு நான் ரெண்டுமே சொல்ற கவனிச்சிங்க. ஓகே, இப்போ இத சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? கண்டிப்பா இது 4th டேபிள்ல வரும். 14 is 4, 2 4s are 8, 11 4s are 44. இப்படி மாத்தும்போது -17/11 -2/11. இப்போ லைக் ஃபிராக்ஷன் சேஞ்ச் ஆயிச்சிங்களா? தட்ஸ் ஆல் ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணலாம்னா -17 அந்த 11 அப்படியே வச்சுக்கறோம், -2. ஓகே, இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆயிரும். -17 + 2/11 ஆன்சர் வந்து -17 + 2 மீன்ஸ் -15/11. இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து காமனா டிவைட் ஆச்சு, கேன்சல் ஆச்சு அப்படின்னா இந்த மெத்தட் ஈஸி. கேன்சல் ஆகல, வேற வேற நம்பர் மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? கவனிச்சுட்டே வாங்க. இப்ப இந்த நம்பர் நான் அப்படியே எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், -17/11 -8/44. ஆஸ் யூஷுவல் முன்ன போட்ட மாதிரியே, இதுக்கு முன்னாடி வீடியோஸ் அப்லோட் பண்ண மாதிரி கிராஸ் மல்டிபிளிகேஷன் தான் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும்? -17 × 44 -8 × 11 / 11 × 44. ஏன் சொல்லணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப சம் கஷ்டமா பெருசா போயிட்டு இருக்கும், கஷ்டம் இல்ல பெருசா போயிட்டு இருக்கும். அப்ப நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணணும். அப்ப 17 × 44 என்ன வரும்? 7 × 4 = 28, remainder 2, 14 is 4, 4 + 2, 6. 8 + 6, 14, 4, carry 1, 7. So, -748, minus into minus plus, 8 elevens are 88 divided by 484. The next, இத சிம்பிளிஃபை பண்ணனும். 748 ல இருந்து 88 சப்ராக்ட் பண்ணனும். 0 6 4 14 ல 8 போச்சுனா 660. அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கும்னா 660 -660 டிவைடட் பை 484. இது என்ன சிம்பிளிஃபை பண்ண முடியும்? சோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி போட்டா நமக்கு லாஸ்ட் ஆன்சர் என்ன வரும்னா -15/11 தான் வந்திருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஒருவேளை நம்ம முன்னாடியே அந்த ஃபிராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணலாம்.
அப்படி இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி தான் போடணும். இன்னொரு மெத்தட் இருக்கு இந்த சம்முக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 11 இருக்கு இங்க 44 இருக்கு இது இதோட மல்டிபிளா தான் இருக்கு 11 4 44 னு எழுத முடியும். அப்ப இந்த ஃபிராக்ஷன் அப்படியே வெச்சிட்டு இத மட்டும் நம்ம 4 பை 4 ஆலயும் மல்டிப்ளை பண்ணி போடலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு இது போட்டு காமிக்கிறேன் கவனிங்க. சரி அழிச்சிடலாம். இப்ப மூணாவது ஸ்டெப்பா மூணாவது மெத்தட் போடுற ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம் இல்ல அப்படியே வச்சிட்டு போட்டாலும் போடலாம். இல்ல இத மட்டும் இது பண்ணும்போது -17/11 into 4/4 minus of -8/44 இப்ப என்ன வந்துரும் அப்படினா இங்க டினாமினேட்டர்ல 44 வந்துரும். 17 4s are 10 4s are 40 7 4s are 28 minus 68 minus of -8/44 அப்ப 44 அப்படியே வச்சிட்டோம் அப்படினா -68 + 8 - 60/44 - 60/44 இந்த திரும்ப 4th டேபிள்ல நாம டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும்னா -15/-15/11 தான் கிடைக்கும். அப்ப ஒரே சம்மை மூணு மெத்தட்ல போட முடியும் நம்மளால. சப்ராக்ஷன் சிம்பிளிஃபை ஆச்சுன்னா பாருங்க சிம்பிளிஃபை ஆனோடனே அது லைஃப் ஃபிராக்ஷனா மாறிச்சுன்னா ஈஸியா போட்டுடலாம். ஒரு வேளை ஏதாவது ஒரு காமன் மல்டிபிள் இருந்து ஒரு ஃபிராக்ஷனுக்கு இருக்குன்னா அந்த மாதிரி மல்டிபிளை பண்ணும்போது ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இல்ல எதுவுமே இல்ல அப்படிங்கிறப்ப கிராஸ் மல்டிபிளிகேஷன் தான் ஒரே பாசிபிள் அப்படின்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன் போடும்போது நம்பர்ஸ் பெருசா வந்திருக்கும் அது திரும்ப சிம்பிளிஃபை பண்ணி ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். சோ சப்ராக்ஷன் ஆஃப் ஃபிராக்ஷன் ஆஃப் ஃபிராக்ஷன
அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.